சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக அறிவிக்கப்பட்டது போல அக்கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கையை ஏற்று அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்று அறிவித்தார். சென்னையில் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் முழு உருவ வெண்கல சிலை நிறுவப்படும். அம்பேத்கருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நூல்கள் தமிழில் மொழிபெயர்த்து புதுப்பிக்கப்படும் என்பது உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். அண்ணல் அம்பேத்கர் பிறந்த நாளான ஏப்ரல் 14 சமத்துவ நாள் என்று கொண்டாட வேண்டும் என்ற கோரிக்கை எழுப்பப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்று ஏப்ரல் 14 இனி சமத்துவ நாளாக கொண்டாடப்படும் என்றும், சமத்துவ நாள் உறுதிமொழி தமிழ்நாடு முழுவதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சமத்துவ நாள் கொண்டாட்டம், அம்பேத்கருக்கு வெண்கல சிலை, அம்பேத்கர் நூல்கள் தமிழில் மொழிபெயர்ப்பு ஆகிய அறிவிப்புகளை அதிமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வரவேற்றுள்ளன. அம்பேத்கருடைய அரிய நூல்களை தமிழில் மொழிபெயர்க்கப்படும் என்ற அறிவிப்பையும் செய்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் நல்ல அறிவிப்புகளாக, வரவேற்கக்கூடிய அறிவிப்புகளாக. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி கூறுவதற்கு அனைத்து இந்திய அன்னார்கள் முன்னேற்ற கழகம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள அமைகிறேன். நன்றி, வணக்கம். நேர்த்து சொன்ன கோரிக்கைகள்லாம் எக்ஸ்பிரஸ் வேகம் என்று சொல்லுவார்கள், எக்ஸ்பிரஸ் டெலிவரி என்று சொல்லுவார்கள். இதையெல்லாம் பார்த்து இது அதி எக்ஸ்பிரஸ் வேகமாக உடனே ஒரு தீர்வு கண்டிருக்கிறார். புத்தகங்களை தமிழாக்கம் செய்வதற்கும் வெங்கல சிலை வைக்குவதற்கும் முகமாக சமநீதி நாள் என்று அறிவித்ததற்கும் நாங்கள் நெஞ்சார காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர் அட்டையில் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் மூவர் படம் தான் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இது கொள்கை ரீதியாகவும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் ஒன்று என்பதை மகிழ்ச்சியோடு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பை வரவேற்கிறோம், நன்றி தெரிவிக்கிறோம். நிச்சயமாக இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். ஏனென்றால் இந்தியா முழுமைக்கும் அண்ணல் அம்பேத்கருடைய புகழை பாரதிய ஜனதா கட்சி எடுத்து செல்கிறது. அதனுடன் கூடவே இந்த முயற்சியையும் நாங்கள் வரவேற்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனும் அக்கட்சி எம்எல்ஏக்களும் தலைமைச் செயலகத்திற்கு சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய திருமாவளவன், சமத்துவ நாயகர் என முதலமைச்சருக்கு புகழாரம் சூட்டினார். சமத்துவ நாயகராக இருந்து இந்த அரசை ஒரு சமூக நீதி அரசாக நடத்தி செல்லும் மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றி சொல்லும் வகையில் நாங்கள் தற்போது முதல்வரை நேரிலே சந்தித்தோம். அவருக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்கியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கை ஏற்று சமபந்தி போஜனம் இனி சமத்துவ விருந்தாக நடத்தப்படும் என்ற அறிவிப்பு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக திருமாவளவன் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பை தொடர்ந்து அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு நாளை தமிழ்நாடு முழுவதும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.